ஒரு 15 நிமிஷத்துல செய்யற மாதிரி இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். வாங்கம்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோம். அதாவது 100 கிராம் கோதுமை மாவு இத சேர்த்துலாம். கோதுமை மாவு 1/2 கப்னா இது வந்து 3/4 கப், 150 கிராம் மைதா இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடலாமா, தண்ணி அதிகமாகிடாதீங்க. பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இது மூடி வச்சிடலாம். பாருங்கம்மா நான் வந்து 50 கிராம் சோயா எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வெதவெதப்பான சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக. இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்கம்மா, தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள் சோயா வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிக எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சமாக ஜீரகம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் பொடியே நறுக்கினது, 1 பெரிய வெங்காயம் பொடியே நறுக்கினது இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச சோயா இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, அதிகமாக சேர்க்காதீங்க, அவ்வளோதான். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கம்மா நம்ம மாவு பிசைஞ்சு 5 நிமிஷம் ஆகுது, நல்லா தளர்ந்து வந்திருக்கு. பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். கட்டையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடுங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துங்கம்மா, நல்லா உருட்டிடுங்க. பாருங்கள் கையில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபுட்டு வந்து இதில் வச்சுருங்க. கொஞ்சமாக வைங்க. நீங்கள் எவ்வளோ சைஸ் எடுக்கிறீங்களோ மாவு சைஸு அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். எல்லா பக்கமும் இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. இப்படி எல்லாம் சேர்த்து மடித்து விட்டுருங்க. உள்ளே இருக்கிற ஃபுட்டு வந்து வெளியே வராமல் பார்த்துக்குங்க. அதனால் வந்து ஓப்பன்லாம் நல்லா மூடிடுங்க. இப்போ மறுபடியும் நம்ம அதே போல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து கட்டெல்லாம் தேவையில்லாமா, நீங்கள் அப்படியே கையிலே ப்ரெஸ் பண்ணலாம். ஃபுட்டு வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்கம்மா. இப்படி தான் இருக்கணும். இதே போல் 1 பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. தவாவில் நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி தேய்ச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். மேலவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. அப்படியே ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டோமா. பாருங்கள் ஒரு பக்கம் செவந்து வந்ததும் நம்ம வந்து திருப்பிடலாம். அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி ரெடி.